நெருப்புடா நெருங்கிடா பாப்போம், அழிக்கிற அழிக்கிற என்ன முடியுமா மறக்குமா இன்னும். அந்த கேட்டகரியில சஞ்சனா த ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி தாங்க ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. வேற லெவலான சம்பவம், ஆனால் அந்த பொண்ணு வந்தவொடனே தெளிவாக இருக்குங்க. சரி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்பர் ஒன், ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த, மெயினான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த டபுள் சைடு கேமர் இஸ் ஃபேட்மேன். பெண்கள் பக்கம் ஒரு கோல் அடிக்கிறாரு, ஆண்கள் பக்கம் ஒரு கோல் அடிச்சிருக்காரு லைவில். அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் வரேன், ஓகே, வச்சு செய்யறதுக்கே வரேன். அடுத்து இப்போது ப்ரோமோ, இன்றைக்கான ப்ரோமோ சம்பவம் என்ன தெரியுமா? காலையிலே நெருப்புடா நெருங்கடா பாப்புன்ற மாதிரி ஒரு டப்பாக்குள்ளேருந்து சஞ்சனா வெளியே வராங்க. வெளியே வந்தவொடனே விஜய் விஷால், ஏ இங்கே பாருறா, ஏ இங்கே பாரு அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் கத்துறாரு. அங்கே போய் பார்த்தா சஞ்சனா, சஞ்சனா வந்தவொடனே எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷமாயிட்டாங்க. இதில் எனக்கு என்னென்னா, சஞ்சனா வர்சஸ் ஜாக்லின் ரைவல்ரி பாக்கெட் நாவலாக இருக்குங்க. ஏன்னா இப்போது சஞ்சனா வெளியேறினதுக்கப்புறம் ஜாக்லின் ஃபீல் பண்ணாங்க, எமோஷனல் ஆனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, அது உண்மையாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் 24 மணி நேரம் ஒரு எலிமினேஷன் நடந்திருக்குன்னா அது வந்து யாராக இருந்தாலுமே அன்ஃபேர். இது ஒரு டிஆர்பி ஸ்டண்ட்டுன்றது நான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? முதல் நாள்லேருந்து நான் என்ன சொன்னேன், இது ஒரு டிஆர்பி ஸ்டண்ட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் பிக் பாஸ் வந்து பேசு பொருள் ஆகும், அதன் மூலிமா பிக் பாஸுக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க, வேறு எதுக்குமே இல்லை. கண்டிப்பாக ரெண்டாவது வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரெண்டாவது வாய்ப்பு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஆல் த பெஸ்ட் சஞ்சனா, வந்த உடனே ஆட்டத்தை ஆரம்பி போட்டு தும்ச செய், யாருமே விடாது. இப்போ பாருங்க ஆட்டம் வேற மாதிரி ட்விஸ்ட் ஆக போகுது. ஏன்னா மிகப்பெரிய பெனிஃபிட் அந்த பொண்ணுக்கு இருக்கு. முதல் நாள் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டு ரெண்டு நாள் எபிசோடை பார்த்துட்டா, ஓகே, மூணு நாள் எபிசோடு பார்த்துட்டு இப்போ வந்திருக்கா. இன்னொரு பக்கம் அவளுக்கு யார் மேலே வெறுப்பு இருந்ததோ இருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே பிக் பாஸ் மாதா டாஸ்க் இறக்குறாரு. தலைவன் கண்டது கிங்கு இல்லை, முதல் டாஸ்க் இறக்கி என்ன பண்ணுறாரு, நீ வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன சொல்லணும்னா, நான் வெளியே போய் எபிசோடை பார்த்துட்டு வந்தேன். இதில் மூணு பேர் தான் லீஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. ஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித், விஜய் விஷால் மற்றும் சத்யா, ஓகே. அதில் கூட சத்யா, இது விஜய் விஷால் அண்டு ரஞ்சித் சார் கூட கண்டென்ட் வருது, ஆனால் சத்யா கிட்டேருந்து ஒரு கண்டென்ட்டும் வரல, வேறு எதுவுமே வரல. இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. வந்த உடனே போட்டு அதில் எனக்கு லீஸ்ட்டாக எனக்கு யார் தெரியுது தெரியுமான்ற மாதிரி பாய்ஸ் பக்கம் ஒரு ஆப்பை திருப்பி விட்டான். பாய்ஸ் பக்கம் ஆப் ஏன் திருப்பி விட்டானா, இப்போ சஞ்சனா சொல்கிறது ஒரு எலிமினேஷனாக இருக்கும்ல அப்படின்ற கேட்டகரியில் மாட்டிக்கினாங்க. சஞ்சனா சொன்னால் இப்போ காலி அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து ஒரு பவர் மாதிரி வச்சுப்போமே, சும்மா அது ஒரு ப்ராங்க் ஷோ மாதிரி வச்சுப்போம், ப்ராங்க் மாதிரி தான் இருக்கணும்னு வச்சுக்கோமே. என்ன சரிம்மா சொல்கிறாங்க, மூணு பேரில் யாராவது நீ வந்தவுடனே சஞ்சனாக்கு ஒரு பவர், நீ வந்திருக்க, யார் கண்டென்ட் கொடுக்கலையே வெளியே அனுப்புமா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாரு பிக் பாஸு. ப்ராங்க், ப்ராங்க் எப்படி ப்ராங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சஞ்சனா ஒரு ப்ராங்க் ஷோ பண்ணா என்ன, இப்படி சொல்லி அமைச்சதா சொல்லிட்டு அந்த மூணு பேரில் கிளம்புங்க, நீங்கள் தான் கம்மியாக இருக்கீங்க, கிளம்புங்கன்னு ஒரு ப்ராங்க் ஷோ பண்ணால் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்காது, நீங்களோட ப்ராங்க் பண்ணுறீங்க, எங்களுக்கு ப்ராங்க்கு, நாங்கள் பண்ணுற மாதிரி ப்ராங்க்கு அப்படின்ற மாதிரி அந்த ப்ராங்க்குக்கு பதிலாக இதை பண்ணிட்டு இருந்தா காதறிடுவானுங்க. காதரல்ஸ் தான் அந்த மூணு பாய்ஸுமே சரி, காதறிடுவாங்க. நீங்கள் என்னடா ப்ராங்க் பண்ணுறீங்க, நான் பண்ண மாதிரி ப்ராங்க்குன்ற மாதிரி டோர் வரையும் போயிட்டு, டோர் வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராங்க்குன்னு சொல்லிடணும், நல்லா இருக்கும்ல, வேற மாதிரி இருக்கலாம். அப்போ தான் வந்து ஐயோ இதுக்கப்புறம் ப்ராங்க் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அடுத்த போட்ட ஸ்கெட்சில், ஐயோ இதுக்கப்புறம் ப்ராங்க்லாம் பண்ணிருக்கூடாரா சாமி அப்படின்ற மாதிரி அவங்களையும் ஓட ஓட்டணும், டீமையும் காலி பண்ணணும், அதுதான் அல்டிமேட். ஆனால் அந்த பொண்ணு தெளிவாக வந்திருக்கு. இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அதில் உள்ளே வந்தோடனே சுனிதா இவங்கெல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அதை விட்டுருவோம். ஆனால் அந்த டீமுக்காக எதனா விளையாடுவாங்க, அதை பேசி தீத்துருவாங்கன்னு வச்சுங்க. ஜாக்லினுக்கு இல்லாத டேலண்டாக பேசுறதில்ல, பேசி தீத்துருவாங்கன்னு வச்சுங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்தவொடனே அடித்தது யார், பாய்ஸ் டீம் தான் அடித்தது. பெண்கள்லேருந்து யாருமே கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பெண்கள்லேருந்து கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்களா, கண்டென்ட் கொடுக்காத பெண்கள்லையுமே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு போயிட்டு தெளிவாக பெண்கள் அணிக்காக ஆண்களை தான் அட்டாக் பண்ணுது, ஆண்களை தான் இது பண்ணுது. இப்போ வந்து ஆண்கள் அப்படியே கதி கழிக்கிடுவாங்க. ஏன்னா ரெண்டு நாள் எபிசோடை நான் பார்த்துட்டு வந்திருக்கேங்க, மூணு நாள் எபிசோடு பார்த்துட்டு வந்திருக்கேன். பெண்கள்லாம் வீக் வீக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த பொண்ணு டைரெக்டாக போயிட்டு பெண்களோட வீக்னஸ் இதுதான், இதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுங்க, போட்டி படிக்கிறோம், இப்போ ஆட்டத்தை ஆரம்பிப்போமா வாங்கடா அப்படின்ற மாதிரி இறங்கிச்சுன்னா யாருக்கு இப்போ பாதிப்பு? இப்போ பாருங்க, பெண்களை வச்சு டுஸ்ட்டு பண்ணுற ஒரு முயற்சியில் தான் இப்போ ஃபேட்மேன் இருக்கார். இப்போ இந்த பொண்ணு உள்ளே வந்து களை இறங்கிச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி டப்பாவுக்கு டான்ஸ் ஆடும், வச்சு வச்சு செய்ய வேண்டியது தான், நல்லாயிருக்குங்க. இன்னைக்கு எபிசோடு வேற மாதிரி போயிட்டுருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்தே வந்து படம் மொக்கையாக போச்சு, போராக போச்சு சீரியஸ்லி. பட் இன்னைக்கு இருக்கு பாருதக்கு எபிசோடு ஃபயரு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சனாவோட ரிட்டர்ன்ஸ் வந்து யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ, கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டு. ஆனால் ஜாக்லின் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பாய்ஸ் டீம் அப்படியே அதிர்ச்சியில் ஷாக் ஆகிட்டு உட்கார வேண்டியது தான்.
சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பை.